வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரா நான் டெல்லியில இருந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டு நேரா இப்ப நான் வந்து மதுரைக்கு தான் லேண்ட் ஆயிருக்கேன். அங்க ஒரு நிகழ்ச்சி மதுரையில எங்களுக்கு ஒரு, சோ அதனால வந்து இங்க வந்து லேண்ட் ஆயிருக்கேன். பட் வேற லெவல்ல இங்க ஒரு பிரஸ் மீட் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். 69வது நேஷனல் அவார்டுல எனக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து இந்த படத்தின் டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து இந்த இது வந்து ஒரு குறும்படம், ரொம்ப கிளாசிக்கல் ராகங்கள் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ஜூரிஸ் எல்லாமே சொன்னாங்க அந்த நீங்கள் யூஸ் பண்ண ராகங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அண்டு ரொம்ப 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 சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நேற்றுலாம் அவார்டு வாங்கும்போது ஒரே கிளாப்லாம் தட்டி ஒரே ஆரவாரமாக எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் குடும்பங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமாக நம்ம பிரசிடென்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அவங்க கையால் அந்த விருது வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் ஜூரிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேற்று என் கூட வந்து அல்லு அர்ஜுன் சார் வாங்கினாங்க, அப்புறம் ஆலியா பட் மேம் வாங்கினாங்க, அப்புறம் வந்து தேவி ஸ்ரீபிரா சார், கீராவாணி சார், எல்லாரும் பெரிய பெரிய மாதவன் சார் எல்லாமே வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு மாநிலத்துலேயும் வந்து பெரிய பெரிய லெஜண்ட் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம். வந்து ஒரு தமிழனா இந்த அவார்டு வாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு ரொம்ப கேட்டாங்க இது யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, நேற்று ரொம்ப இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்கள் அப்பாக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அப்பா கிட்ட இல்லாத அவார்டே இல்லை, பட் இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சிறப்பு. எப்பவுமே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் இந்த அவார்டு வாங்குறதோட ஸ்ரீகாந்த் வாங்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்காக மெனக்கெட்டு எல்லாமே காலையில் எனக்காக வந்து எனக்காக இந்த ப்ரெஸ் எல்லாமே எல்லா பத்திரிகையும் வந்திருக்கீங்க, எல்லாம் நம்பர் ஒன் பத்திரிகைலாம் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுக்கு நம்ம பிரசாத் பிரதருக்கு, நம்ம டீமுக்கு, முக்கியமாக நம்ம நிக்கில் முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் சொன்னார் நீங்கள் வாங்க மதுரையே வேறு மாதிரி ஆக்கிறேன்னாரு. எப்போவுமே இந்த மாதிரி மதுரை வரும்போதெல்லாம் யோசிப்பேன், இல்லை ஏர்போர்ட்டில் வெளியே வரும்போது பெரிய பெரிய இன்டர்வியூலாம் எடுப்பாங்க, நம்மளை எப்போ எடுப்பாங்கன்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் நிறைவேறிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து ஒன்று மட்டும் தான் தெரியுது, நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கையில் எல்லாமே கடவுள் கொடுப்பாரு. ஸோ ஸோ ரொம்ப சந்தோஷம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.